கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உளவியல் படிக்கும் சில மாணவர்கள் ஒரு ஜெயிலுக்கு சென்று அங்கிருக்கிற குற்றவாளிகளின் வெவ்வேறு மனநிலைகள் சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அறிய வேண்டும் என்று அனுமதி கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே ஜெயில் அதிகாரிகள் அவர்களுக்கு சிலருக்கு அனுமதி கொடுத்தார்கள். வித்தியாசமான குற்றவாளிகள், வித்தியாசமான கொலைகள் குற்றங்களை செய்தவர்கள், அவர்கள் என்ன சிந்திக்கின்றார்கள், அவர்களே எங்கே வித்தியாசம் காணப்படுகிறது என்பதையெல்லாம் இவர்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளும்படிக்கு அவர்கள் சிலர்கிட்ட பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மாணவர் ஒரு திருடனிடத்திலே அவனுடைய கேஸை குறித்து விசாரித்தார். நீங்கள் திருடனுக்காக வருத்தப்படுறீங்களா? ஆமாம் ஐயா. எப்படி வருத்தப்படுதீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், போய் போய் அந்த போலீஸ்காரன் வீட்டில் போய் திருடனே பார்த்தீங்களா, பக்கத்திலே ஒரு மார்வாடி வீடு இருந்திருக்கு, அந்த வீட்டில் ஏகப்பட்ட பணம் இருந்திருக்கு, அதிரியாமல் நான் போலீஸ்காரன் வீட்டில் போய் திருடி அவன் எப்படியாவது என்னை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தீவிரமாக முயற்சி எடுத்து என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வீடு தள்ளி போயிருக்கக்கூடாதா? ஏன் அதிர்ஷ்டம் பார்த்தீங்களா, இப்படி திருடிட்டோமே அப்படின்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்கு. அப்போ அவர் வருந்துவது திருடுனதுக்காக வருத்தப்படல, போலீஸ்காரன் வீட்டில் திருடிட்டவங்களுக்கு தான் வருத்தம். பணக்கார வீட்டில் திருடி இருந்தால் சந்தோஷம். அப்படி என்ன திருட்டு என்ற ஒரு காரியத்துக்கு அவர் வருத்தப்படவில்லை. இதை அந்த மாணவர் குறித்து கொண்டார். இன்னைக்கு மக்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கு. மனம் திரும்பு மனம் திரும்பு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எதிர்ந்து தீயா திரும்பணும், நாங்க தான் மக்கா இயக்கிங்களாச்சே, நான் மக்கா நல்லவங்களாச்சே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏனென்றால் எதிலிருந்து திரும்புவது, எப்படி திரும்புவது? ஒருவேளை அதிகமா தண்ணி அடிக்கிறவன் நீ கொஞ்சமா அதை குறைச்சிக்கிட்டா மனம் திரும்பிட்டான்னு அர்த்தமா, அல்லது எப்படி மனம் திரும்புவது என்று இன்னைக்கு அனைவருக்கு தெரியவில்லை. ஆனால் தேவகுமாரனுடைய வெளிச்சத்திலே ஒரு மனுஷன் வரும்போது அவருடைய வெளிச்சத்திலே நான் எப்படிப்பட்டவன் என்ற உணர்வை பெறும்போது மட்டும்தான் தான் நடக்க வேண்டிய பாதை என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆக இந்த வெளிச்சம் எங்கே பிரகாசிக்கிறதோ அங்கேதான் அவர் நடக்க வேண்டிய பாதை தெரியும், அவர் செய்தது என்னதென்று தெரியும். வெளிச்சத்தின் முதல் தன்மை என்னதை தெரியுமா? வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஒரு மனுஷனை அவனுக்கு அவனையே காட்டி கொடுக்கிற ஒரு வெளிச்சம், அதன் பிறகுதான் அவன் நடக்க வேண்டிய பாதையை தீர்மானிக்க முடியும். அப்படின்னா இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஒன்று வந்தது, அந்த ஒளி முதலாவது ஒவ்வொரு மனுஷனையும் அவனுக்கு காட்டும். நீ என்னென்னலாம் குறைவு உடுகிறாய், என்னென்னலாம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்குது. அந்த தேவனுக்கு முன்பாக வரும்போது தான் மனுஷன் தான் செய்த குற்றத்தையும் பாவத்தையும் முழுமையாய் உணர்ந்து கொள்ள முடியும், அதை குறித்து அவன் வருந்த முடியும், அவரை நோக்கியே செம்மையான பயணத்தை துவங்க முடியும். இதைத்தான் மறுபடியும் பிறத்தல், மனம் திரும்புதல் என்று கர்த்தர் அழைக்கின்றார். இந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆராய்ந்து பார்த்து எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்பித்து நாம் நடக்க வேண்டிய வழியை போதிக்கின்ற அந்த வெளிச்சத்தை பற்றி கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நாளிலும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த செம்மையான பாதையை கண்டு அதிலே நடக்க நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருவாராக. ஆமென்.